ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கோட வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. எஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் புல்லட் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன்னா, டாப் 4 புல்லட் ட்ரெயின் கண்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து புல்லட் ட்ரெயினோட கண்ட்ரீஸ், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸில் புல்லட் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்தந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ண புல்லட் ட்ரெயினோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக இனிமேல் எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் வரும், இப்போது நடந்துட்டுருக்கிற புல்லட் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க, இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த போட்டிருக்க எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் 4 புல்லட் ட்ரெயின் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். டாப் 4 புல்லட் ட்ரெயின் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா யோசிச்சு பண்ணக்கூடிய ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. செகண்ட் வந்து சைனா தான் இருக்காங்க. தேர்டு ஸ்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து ஜெர்மனி. இவங்க ஏன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்தந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற புல்லட் ட்ரெயின் பேர் என்ன, அது அந்த புல்லட் ட்ரெயின் எந்த ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜப்பான் தான். ஜப்பானில் வந்து ரெண்டு வகையான ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஒரு கண்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா, அந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு திங்குக்கு வந்து காமனாக ஒரு நேம் வைப்பாங்க. இந்த ட்ரெயினுக்கு இந்த நேம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜப்பானில் புல்லட் ட்ரெயின்னாலே சின்கான்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே நேம் வந்து சின்கான்சன் தான். இந்த ட்ரெயின் இருக்கிறதுனால தான் ஜப்பான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ் இந்த ட்ரெயின் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வேர்ல்டில் 360 to 400 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிற ஸ்பீடை டச் பண்ணியிருக்கு. அதனால தான் ஜப்பான் இந்த வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம 2 என்னன்னு போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து சைனாவோட புல்லட் ட்ரெயின். சைனாவில் இந்த ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. இன்னும் ரெண்டு மூணு புல்லட் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு புல்லட் ட்ரெயினோட ஃபோட்டோ தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயினோட பேர் என்ன, அதாவது காமனாக வச்ச பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்லிவ் ட்ரெயின். ஆனால் இதோட மேக்லிவ் ட்ரெயின் அப்படிங்கிறது மேக்னட் லெவிடேஷனில் ஓடுற ஒரு ட்ரெயின். ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆனாலும் புல்லட் ட்ரெயின் பேர் அப்படின்னு வச்சாலே அவங்க மேக்லிவ் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 350 km/h. வாங்க நம்ம 3 என்னன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆஸ்திரியாவோட புல்லட் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெயில் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் 230 km/h ஸ்பீடாக தான் டச் பண்ணியிருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பெல்ஜியத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெயின் தான். சாரி, ஒரு ட்ரெயின் இல்லை, ரெண்டு ட்ரெயின். இந்த ட்ரெயின்ஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 260 km/h ஸ்பீடு டச் பண்ணியிருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரான்ஸோட புல்லட் ட்ரெயின். இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்சிஎஃப் டிஜிவி புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 320 km/h. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது வந்து ஜெர்மனியோட புல்லட் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிஇ, அதாவது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பீட் 300 km/h. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து இட்டாலியோட புல்லட் ட்ரெயின். நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட நேம் வந்து ஃப்ரெஸ்ஸியா ரோசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீடு வந்து 360 km/h. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்பெயினோட புல்லட் ட்ரெயின். இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்டா வெலோசிடாட் எஸ்பானிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல பேரு. எஸ் இது அவங்க பாஷையில் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதோட ஸ்பீடு வந்து 310 km/h. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட புல்லட் ட்ரெயின் தான்.
இந்த புல்லட் ட்ரெயின் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா வந்து இதுக்கு வந்து அந்த ரன்னிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லை, அதனால இது வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. இந்த ட்ரெயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஜே, ஸ்பீட் 200 km/h. போலாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரியோட புல்லட் ட்ரெயின், நேம் பிகேபி பெண்டோலினோ, ஸ்பீட் 250 km/h. போர்ச்சுகல் கண்ட்ரியோட புல்லட் ட்ரெயின், நேம் ஆல்ஃபா பெண்டுலார் புல்லட் ட்ரெயின், ஸ்பீட் 220 km/h. ரஷ்யன் புல்லட் ட்ரெயின், நேம் லைன்ஸ் இன் ஆப்ரேஷன், ஸ்பீட் 250 km/h. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் வந்து பார்க்கவே அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச ட்ரெயின்ல இதுவும் ஒரு ட்ரெயின். இது வந்து சவுத் கொரியா கண்ட்ரியோட ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரியா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 305 km/h அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் கொரியாவில் இது வந்து ஒரு மிக பெரிய சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயினை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் ரொம்பவும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ட்ரெயின் வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு பிடிச்ச ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து டைவான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட ட்ரெயின் தான். இவங்க வந்து இதை ஒரு என்னன்னு சொல்கிறது ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா THSR 700T. இந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 350 km/h. இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போலேருந்து அதாவது இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கிளீன்லினஸ்ஸை ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்பெடுத்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அழகான ஒரு புல்லட் ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் வந்து டர்க்கி கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா YHD அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஃபுல் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஆனால் அது என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. இங்கே யாருக்காவது கிடச்சிதுன்னா இல்லை தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 km/h. வாவ், நான் டைவான் புல்லட் ட்ரெயினில் சொன்ன மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ஆரஞ்ச் அண்டு ஒயிட் மாதிரி, இதுவும் ப்ளூ அண்ட் எல்லோ வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் தான். எனக்கு என்னோட லிஸ்ட்டில் இது ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புல்லட் ட்ரெயின் தான் நான் சொல்வேன். இதை வந்து யுனைடட் கிங்டமில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்சிட்டி 125 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 km/h தான். அது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போதைக்கு அவங்களால இருந்த ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன மிஷின் ஏதாவது ஒரு விஷயம், அதை வச்சு அவங்களால 200 km/h தான் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயினும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ட்ரெயின் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ட்ரெயினை வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில தான் ஆர்கனைஸ் பண்ணி இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரியை. எஸ், நானே கேள்விப்பட்டதில்ல. இந்த வீடியோக்காக நான் சர்ச் பண்ண போதா உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து எந்த இடத்துல இருக்குன்ற சொல்லிட்டோம். இந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்கேன் டு சமர்காண்ட் ஹை ஸ்பீட் ரயில் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த ரயில் வந்து அதாவது இந்த ட்ரெயின் வந்து டாஷ்கேன்லேருந்து சமர்காந்த் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்ருக்கு, அதனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பீட் 250 km/h. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரியோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன், கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் வந்து அமெரிக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. நான் ஏன் அமெரிக்கா கொடுக்கல லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அமெரிக்கா ரயில்வேஸை பற்றி முழு வீடியோ ஒரு வீடியோ வந்து முன்னாடியே கொடுத்துருந்தேன், ஒரு 12-15 minutes வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இதோட அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்கமிங் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா, தாய்லாண்ட், ஈரான், இந்தியா அண்ட் லவுஸ்.
இதுல இந்தந்த கண்ட்ரீஸ்ல தான் இனிமேல் வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் வரும். இதுல சில கண்ட்ரீஸ்ல இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் கூட லைட்டா இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்பயும் சொல்ற மாதிரி வீடியோவோட லாஸ்ட்ல பசில் இருக்கு, அதை பாருங்க. உங்க எல்லாரும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த பசில் என்ன அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பசில் இந்த பசில் தான். இதுல வந்து ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் லெட்டர் இருக்கு. இதுல வந்து ஒரு அஞ்சு ஒய் லெட்டர் இருக்கு, ஒய் லெட்டர் ஒரு அஞ்சு இருக்கு. இந்த அஞ்சு ஒய் லெட்டரை நீங்க நான் கொடுக்குற 15 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஆர் த ஜீனியஸ். ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சர் தரேன். நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலனா கமெண்டில் சொல்லுங்கள், ப்ரோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ஈஸியான பசிலாக தருவேன். இதுவே ஓரளவுக்கு ஈஸி தான், நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கோட வீடியோ முடிய போகுது. மறக்காமல் பிவிஆர் விலாகர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.